அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாத்துக்குடி பழத்துல ஒரு அல்வா தாங்க ரெடி பண்ண போறோம். சாத்துக்குடியோட फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் அந்த அல்வாவுல. அங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்துட்டு ரெண்டு சாத்துக்குடி பழம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பழத்தை வந்து நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். சாத்துக்குடியை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இது கூட வந்துட்டு அரை கப் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க, இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா நெய் தடவி வச்சிடலாம். இப்போ கடாய் வச்சாச்சு, கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு அரை பழம் வந்து எலுமிச்சை சாறு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து இது வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மூணு ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கம்பி பதமெல்லாம் எதுவும் தேவைப்படாதுங்க. கரைச்சி வச்சுருக்க கலவையை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டு கை விடாமல் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. நான் வந்து எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்கலைங்க, அப்படியே நேச்சர் கலராகவே நான் செய்கிறேங்க அந்த ஸ்வீட்டு. அளவு வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா சூப்பராக வந்து ஹல்வா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்துட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து இதை சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க. அப்படியே நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் துண்டுகளாக போட்டு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.